கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடி என்கின்ற இந்த தொடர் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்துமஸ் காலம் மகிழ்ச்சியின் காலம், கொண்டாட்டத்தின் காலம். இனிய பாடல்கள், ஆனந்தமிகு திருவிழா, பக்தி செயல்பாடுகள், மகிழ்ச்சி பரிமாற்றங்கள், சமாதானம் நிறைந்த வாழ்த்துக்கள் மற்றும் மனதை கவரும் குழந்தை பாலன் அனைத்தும் இடம்பெறுகின்ற ஒரு உன்னதமான நாட்கள். இவைகளை அழகாக படம் பிடித்து காட்டுகின்ற இறை வார்த்தைக்கு இப்பொழுது நாம் கவனமுடன் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியூ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவின தொட்டியில் கிடத்தினார். The greatest historical event, the biggest salvific event அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு, மிகப்பெரிய மீட்பின் வரலாற்று திட்டத்தின் உன்னத நிகழ்வு என்னன்னாக்க, மிக எளிமையான முறையில் அது விளக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக முதல் அதிகாரத்தில் 80 வசனங்கள், அதை தாண்டி 80 வசனங்களில் இயேசு கிறிஸ்து பிறனுடைய பிறப்புக்கு தயாரிப்பாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனம், அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், அவ்வளோதான். முடி வேறு எதுவுமே இல்லை. சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை, பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அந்த ஒரு வசனத்தில் அந்த சிம்பிளஸ்ட் கேட்டகரியில் கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்டு அழக எளிமையாக விளக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அழகான செய்தி. ஏழ்மை நிலையிலே மெசியா அங்கே பிறக்கின்றார். அதே போலவே அந்த இடம் ஒரு தனிமையான இடம், ஒரு பரிச்சயமான எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு தெரிந்த இடம்லாம் கிடையாது. ஒரு அப்ஸ்கியூட் பிளேஸ், ஒரு லோன்லியான ஒரு தனிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கின்றார். மாட்டுக்குட்டையில் ஒரு தம்பதியர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ரொம்ப சாதாரண ஒரு சூழலில் கூட வந்து ஒரு கௌரவமான ஒரு தனிமையான இடத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட இடம் கூட இல்லை. அதான் சொல்லுகளை சொல்லுவாங்க, த பவர் ஆஃப் இன்கார்னேஷன், த பவர் ஆஃப் நேட்டிவிட்டி இஸ் நத்திங் பட் த பவர் ஆஃப் வல்னரபிலிட்டி என்று சொல்வார்கள். அந்த மிகப்பெரிய மீட்பு திட்டத்தினுடைய பிறப்பின் நிகழ்வு எங்கே இருக்குதுனாக்க, கடவுளின் வலுவற்ற தன்மையில், தன்னை வலிமையற்ற தன்மையை மாற்றிக்கொள்வதில் அடங்கியிருக்குதுன்னு நம்ம குறிப்பாக சொல்லலாம். கடவுள் எந்த அளவுக்கு நம்மளை நேசித்தார், அதான் வந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லும்போது சொல்வார்கள், மோசே வழியாக சட்டத்தின் மொழியை கடவுள் பேசினார், இறைவாக்கின் வழியாக கோபத்தின் மொழியை பேசினார், பாலன் இயேசுவின் வழியாய் இரக்கத்தின் மொழியை கடவுள் பேசுகிறார் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த தீவன தொட்டி, கந்தை துணிகள், மாட்டுத் தொழுவோம், அதில் வீசுகிற துர்நாற்றம், ஆட்டுப்பட்டிகள், இதெல்லாமே கடவுளுடைய இரக்கத்தின் மொழியினுடைய அழகான பூபாலங்கள் என்று சொன்னால் அதில் மிகை கிடையாது. ஆண்டவர் இயேசு ஏன் இந்த நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் கடவுள் மனிதனாக வேண்டும், இயேசு ஏன் மனிதனாக வேண்டும் என்கின்ற இந்த கேள்வி ஒலித்து கொண்டே இருக்கும். கிறிஸ்து பிறப்பினுடைய மையமே இதுதான். உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய சொந்த மகனாக மகளாக பாவிக்கின்றார். அவர்களை மீட்பதற்காக தான் இந்த மனுவர் எடுக்கின்ற செயல், இந்த குடில் நிகழ்வானது நம் முன்பாக மிகப்பெரிய செய்தியை வைக்கின்றது. உங்களையும் என்னையும் இறைவன் தனித்தனியாக நேசிக்கிறார். நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார், எதையும் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதனுடைய ஒரு சாட்சி தான் இதோ இந்த குடில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பு. தாவீதின் ஊரிலே என்று சொல்லப்படுவார் என்று சொல்வார். உங்களுக்காக மீட்பர், ஆண்டவராக மீட்பர் என்னும் மெசியா என்றும் சொல்லுவார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாலன் இயேசு எளிமையாக இருக்கிறவர்கள் இல்லை, கடவுளை காண நமக்கு நிறைய சமயத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் இக்னோர் பண்ணிடுறாங்க.
இக்னோர் பண்ணிடுறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாக்க, ஏன்னா சிம்பிளாக இருந்தால் அதில் ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கடவுளே சிம்பிளாக இருக்கக்குள்ள மனுக்களும் அதை உதாசீனப்படுத்துகிறதே தான் நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியாது. சமீபத்திலே ஒரு பேராயர் பேசிக்கொண்டிருந்த பொழுது இப்படியாக சொன்னார். அப்படின்னா பெரியவர்கள் வந்து எளியவர்களாக இருப்பார்கள், பெரியவர்கள் என்று சொல்கின்றவர்கள் யதார்த்தமானவர்களாக இருப்பார்கள், பெரியவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எளிதிலே அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு நம் முன்பாக வைக்கின்றது. கடவுள் பற்றி ஒரு கொள்கையே மாற்றி வைக்கிற ஒரு நிகழ்வாக இந்த மனுரு நிகழ்வு அமைகிறது. This is what God is all about. இதுதான் கடவுள் என்கின்ற ஒரு அழகான ஒரு மாற்று கருத்தை, அல்டர்னேட்டிவ் தியோடிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நம் கண் முன்பாக வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இறை அன்பினுடைய வெளிப்பாடு. இறைவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்பதை உறுதி செய்வதற்காக, ப்ரூஃப் என்பதற்காக இறைவன் செய்கின்ற இந்த உன்னதமான நிகழ்வு. இந்த நிகழ்வின் மூலமாக இறைவன் தன்னுடைய அன்பை, தன்னுடைய உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார், மீட்பை நமக்கு உறுதி செய்கின்றார். இந்த கொண்டாட்டத்தின் நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே இந்த செய்தியை சொல்கின்ற தூதுவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் உங்களையும் என்னையும் நேசிக்கின்றார் என்கின்ற செய்தியை நாம் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதே போலவே ஏழ்மையிலும் எளிமையிலும் யதார்த்தத்திலும் இறைவன் வல்லமையாக செயல்படுகின்றார் என்கின்ற செய்தியை நாம் புரிந்து கொண்டு அவைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கடவுள் நமக்கு முன்பாக வைக்கின்ற இந்த உன்னதமான புதிய செய்தியை நம் இதயத்திலே நாம் பதிவு செய்வோம். கொண்டாட்டங்களிலும் ஆடம்பரங்களிலும் கடவுளை தேடி நாம் ஏமாந்து போகாமல் எளிமையிலும் யதார்த்தத்திலும் ஏழைகளிலும் இந்த கடவுளை தேடுவோம், கண்டுபிடிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கான அருளை நம் எல்லோருமாய் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களுடைய அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உண்மையே தாழ்த்தி எளிய மனித கோலம் பூண்ட உண்மை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மனூர்வான நிகழ்வு எத்தனை அருமையானது, எத்தனை இனிமையானது, எங்கள் அறிவுக்கு எப்பாற்பட்டது. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய மனு உருவாதலை நினைத்து பார்த்து நன்றி சொல்லும் அதே வேளையில் எளிய உள்ளத்தோடு ஏழ்மை மனதோடு உம்மை தேடி வர எங்களுக்கு அருள் தாரும். அதிகாரத்திலும் ஆளுகை செய்வதிலும் நாங்கள் அக்கறை காட்டாமல் அன்பு செய்வதிலும் எளியவரில் உம்மை தேடுவதிலும் நாங்கள் நேரத்தை செலவிடுவோமாக. ஆண்டவரே, பல சமயங்களில் இரக்கத்தின் மொழி பேசுகிற உம்மை மறந்து அதிகாரத்தின் மொழியை பேச நினைக்கிற எங்களுக்கு உம்முடைய மனு உருவான நிகழ்வு பெரிய பாடல் என்பதை புரிந்து கொள்வோமாக. இயேசு பேசிய அதே இரக்கத்தின் அன்பின் மொழியை நாங்களும் பேச எங்களுக்கு அருள்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் எளியவர்கள் மத்தியில் உம்மை தேட எங்களுக்கு அருள் தாரும். என்றும் வாழும் அதே குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மெசியாவை தேடி என்கின்ற இந்த தொடர் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்று மகிழ்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.